அதாவது என்ன என்ன உணர்ச்சிகள் வந்தாலும் அந்த உணர்ச்சி எப்படி எப்படி வந்தோ அது அது அதோட பயன் நம்ம கோவம் வருது. இப்ப கோவம்ன்றது ஒண்ணு வருமா இல்லையா ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்ல? வரக்காமிச்சு இருக்கீங்களா இல்லையா? கோபம்ங்கறதே கூட எல்லாமே வந்து வந்த வினாடி அது மறைஞ்சிடும். அது நீங்க அது உங்களுக்கு நாங்க ரெகனைஸ் பண்ணும் பொழுதே அது நம்ம மறைஞ்சிட்டுன்னு தான் அர்த்தம். கோபத்தை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கோபத்தை பயன்படுத்திக்கிடலாம். நீங்க கோபத்தை கையில எடுக்க வேண்டாம். நீங்க கோபத்தை யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாமா யூஸ் பண்ணாம இருந்துடலாம். இப்ப உதாரணமா நீங்க உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நீங்க உங்க வீட்டுல உங்க குழந்தைகள் வந்து ஏதாவது மிஸ்டீவ் பண்ணிருது, மிஸ்டீவ் பண்ணாச்சுன்னா நீங்க வந்து அந்த குழந்தை மேல கோபம் வந்துருது உங்களுக்கு. அந்த குழந்தைய நீங்க திட்டிடுறீங்க, ஒரு அடி கூட குடுத்துறீங்க. இப்ப அதே நேரத்துல உங்க விருந்து உங்க வீட்டுக்கு விருந்து ஆட்கள் வர்றாங்க, ரிலேட்டிவ்ஸ் யாரோ வராங்க, சில்ட்ரனோட வர்றாங்க, அந்த குழந்தைகளும் இதே மாதிரி மிஸ்டீவ் பண்ணுது. அதே மாதிரிதான் உங்களுக்கு உங்க குழந்தை மேல எப்படி கோபம் அதே கோபம் தான் அந்த குழந்தைகள் மேல உங்களுக்கு வரும். அந்த குழந்தைகளை நீங்க அடிக்கவோ திட்டவோ மாட்டீங்க. அப்போ அது என்ன, நீங்க ஹேண்டில் பண்றது வந்து நீங்க உங்க ஆப்ஷன் உங்க கையில இருக்கு, கோபப்படுறது உங்க கையில கிடையாது, அது உங்களை மீறி வந்துடும். அது ஹேண்டிலிங் தி சிச்சுவேஷன் இஸ் இன் யுவர் ஹேண்ட். பட் யூ கேனாட் ஹேண்டில், யூ நீட் நாட் ஹேண்டில் யுவர் ஆங்கர். But you need not, but you can handle the situation. If you want, you can use your anger, but you need not use, you need not, you need not try anything to separate your anger. Correct. Yeah. Ayyo, na yen ipdi kovapadutan, idu pannirukkaradhu, idu thappu, inimel na kovapadamaatan. Idu vandu matta unarchigalukkum, kaamam, krodham, kovam, lobham, indha idella solreengala engala? Ore maru. நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, examination to the 50 students. Sorry, and in the examination you give pass mark to 30 students. Sorry, when you give that pass mark to 30 students, the 30 students will be promoted and they will go to the next class. Sorry, but the remaining 20 persons you are giving fail mark. Correct. The person who are getting fail mark will retain with you also. Correct. So in this way, if you give fail mark to your feelings, if this is not good, this is bad, if you give a bad remark to your feeling, the feeling will stay with you. So if you allow everything as a natural one, all the feelings will go away from you naturally. So you have to give pass mark to all the feelings. It is natural, and you need not criticize any of your feelings. சரிங்க, புரியுதுங்க. இப்ப வந்து இந்த நிலையில வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கூடிய, அதாவது ஓகே இது வந்து நேச்சுரல் அப்படின்னு எடுத்துக்கூடிய பக்குவம் தான் என்லைட்டன் தான். நீங்க வந்து நமக்கு வந்து மனசு வந்து இயற்கையா செயல்பட்டுட்டே இருக்கு, அதை நாம செயல்படுத்துறதே இல்ல. இப்ப நீங்க எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, எந்த உணர்ச்சியாவது உங்களால கொண்டு வர முடியுமானு பாருங்க. எல்லா உணர்ச்சியுமே தானா தான் வரும். சரிங்க, நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது உணர்ச்சியே இருக்காது, அது அது உண்மையான உணர்ச்சியே கிடையாது. சரிங்க, ஆல் தி ஃபீலிங்ஸ் ஆர் கம்மிங் நேச்சுரலி. So if you try to create any of your feelings, it is not a feeling at all. You cannot create fear, you cannot create sorrow, but it comes naturally. Correct. So you need not have any work
சைக்காலஜிக்கலி ஆல் ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன் இன் எ நேச்சுரல் வே. சரிங்க. சோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஃபீலிங் டு த எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன். பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ நீட் நாட் டேக் இட் இன் யுவர் ஹேண்ட். If you allow the feelings, it will go away from you. சரிங்க. அப்ப வந்து நம்ம இப்ப லிபரேட்டட் ஸ்டேட்ல நாம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி என்னங்க? அதாவது லிபரேஷன்ல வந்து எல்லா உணர்வுகளும் உங்களை விட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்கும். எந்த உணர்வுல நான் நிக்கிறேன்ட்டு நிக்காது. எல்லா உணர்வுகளும் வந்து மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்க. அது பேர் தான் லிபரேஷன்ங்கிறது. சரிங்க. இப்ப அந்த லிபரேஷனுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். நமக்கு வேலையே இல்லங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அவ்வளவு முயற்சியும். எக்ஸ்டர்னலா பயன்படுத்தலன்னா நீங்க வாழவே முடியாத பின்னாடி போக கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அபார்ட்மெண்ட் வாங்கணுமே, இது இங்க இது இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து இவ்வளவு காசு ஜாஸ்தியா இருக்கு, இதுல வந்து இவ்வளவு கம்மியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு உலக உலகம் உலகம் சார்ந்த ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம ஆசைப்பட்டு பின்னாடி போலாமா? அது வந்து ஏன்னா ஆசை வந்து இது இதுக்கு எதிர்த்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து எப்படி எல்லா ஆசையுமே நீங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆசைப்பட்டுக்கிடலாம், பயப்பட்டுக்கலாம், வருத்தப்பட்டுக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு தேவை இருந்தா பயன்படுத்திக்கிடுங்க. நீங்க சைக்காலஜிக்கல் வேர்ல்டுல வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் மேல மட்டும் ஆசைப்படக்கூடாது. அதான் நீங்க மைண்ட பயன்படுத்தி எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்க. மைண்ட பயன்படுத்தி மைண்ட சரி பண்ற வேலையை மட்டும் பயன்படுத்த கூடாது. அதாவது கண்ட்ரோல் பண்றது. இப்படி எதுக்கு நீ வந்து ஞானம் வழியில போற, எதுக்கு வந்து நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டது கூட அது ஒரு தப்பு இல்லையா? அதாவது நீங்க சைக்காலஜிக்கலா உங்களை பொறுத்துல நீங்க உங்களுக்கு எல்லாமே நீங்க எப்படி செயல்பட்டாலும் கரெக்ட் தான். அது எந்த தப்புமே கிடையாது. சரிங்க. அதாவது எக்ஸ்டர்னலா அது வந்து ஃபிட் ஆகுதாங்கிற மட்டும் பாத்துக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா வெளியே வந்து நீங்க ஆசைப்படாதபடி எந்த காரியமும் நடக்காது. நீங்க அப்பார்ட்மெண்ட் வேணும்னு சொன்னா ஆசைப்பட்டாதான் அப்பார்ட்மெண்டே வாங்க முடியும். வருத்தப்படாம இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், பயமே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மேல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அது வந்து இம்பாசிபிள், உங்க கையில கிடையாது, அது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுடைய நிலை அடையறதுக்கு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒரே நாள்ல கிடைக்கறத வந்து நீங்க 1000 வருஷம் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒரே வினாடியில கிடைச்சிக்கிடும். நீங்க எந்த நிலையில அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வினாடியிலே சும்மா இருக்கும்போது அந்த வினாடியிலேயே நீங்க அடைய வேண்டிய நல்ல வந்துருக்கு. என்லைட்டன் ஸ்டேட்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடுறது. நமக்கு ஒரு வேலை இங்க சும்மா இருக்கிறது தான் நமக்கு வேலை, வேற ஒண்ணுமே வேலை இல்லங்கிறது புரிஞ்சுக்கிறது பேர் தான் என்லைட்டன்மெண்ட். அப்படி என்லைட்டன்மெண்ட் ஆகுறதுனால லிபரேஷனுக்கு நீங்க இடைஞ்சல் பண்ணாம இருந்துடுறீங்க. லிபரேஷன்ங்கிறது நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது, அது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே. அதுதான் எப்பவும் இருந்துட்டு இருக்கு. அதுல வந்து கோயிங் பேக் கோயிங் ஃபார்வர்டுங்கறதெல்லாம் கிடையாது. அது எப்பவும் அங்க இருந்துட்டு இருக்கு. நம்ம என்லைட்டன்மெண்ட்ல தான் வந்து நம்ம அட்டைன் பண்ணணும். என்லைட்டன்மெண்ட்ங்கிறது நம்ம சும்மா இருக்கிறதுங்கிறது தான். சும்மா இருக்கிறத கூட நீங்க வந்து உங்களை அறியாம சில நேரங்கள கையில தூக்கிடலாம். கையில தூக்கிறத கூட நீங்க உங்களை அறியாம செய்யறது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க மனோரீதியான உங்களுடைய எல்லா முயற்சிகளையுமே அன்கான்சியஸா ஏதோ ஒன்னாலும் செஞ்சுக்கிடலாம். ஆமா, அதோ அப்படியே நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு உங்களை அறியாம நீங்க கையில எடுத்துட்டீங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. உங்களை அறியாம உங்களை எடுத்து நீங்க போராடினாலும் பயத்துல இருந்து விடுபடணும், துக்கத்துல இருந்து விடுபடணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே முயற்சி பண்ணாலும் உங்களை அறியாம செய்யறதாக எடுத்துக்கிடுங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா.
ஒருவேளையும் செய்ய வேண்டியதுலாங்கிறது பாத்தீங்களா. சரணாகதிங்கிறது நம்பிக்கை அடிப்படையில ஏற்படக்கூடிய ஒரு முடிவு. என்லைட்டன்மென்ட்ங்கிறது அறிவுபூர்வமா நம்மளுடைய இயலாமை புரிஞ்சுக்கிடுறது. ஒரு கருவியாதான் இருக்கும் அப்படி அப்படின்ற ஓகே, அது அது ஒரு பேசிக் ஸ்டெப்பா வந்து ரெண்டுத்துலயும் ஒரு காமன் ஃபேக்ட் இருக்கு இல்லீங்களா. ஆமா, ஆனா என்ன நீங்க வந்து சரணாகதிங்கும் போது என்னன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் பிரிக்க முடியாது, எல்லாத்தையும் விட வேண்டி இருக்கும். நீங்க வந்து நம்ம வந்து அறிவுபூர்வமா சரணாகதி அடையும் பொழுது நீங்க சைக்கலாஜிக்கலா பிசிக்கல் பிரிச்சுக்கலாம். பிசிக்கலா நீங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிடலாம், சைக்கலாஜிக்கலா மட்டும் உங்க ஒர்க் படிச்சா போதும். அப்படின்னா என்னன்னா ஒரு பேலன்ஸ் லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க உங்க லைஃப் நல்லா இருக்கும், சமுதாய லைஃப் நல்லா இருக்கும், நீங்க ஒரு நல்ல ரோல்ல இருப்பீங்க. நீங்க வந்து சரணாகதியில போனீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட சன்னியாசி மாதிரி ஆயிருவீங்க. உங்களுக்கு நீட்டு சொல்லி எக்ஸ்டர்னல் வேர்ல்டே இல்லாம போயிரும். அதனால அது அது வந்து சரணாகதிங்கிறது யாருக்கு பொருத்தம்னா சன்னியாசிகளுக்கு கரெக்ட். என்லைட்டன்மென்ட்ங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. என்லைட்டன்மென்ட் எல்லாருக்கும் பொதுவானது, அதாவது மனதளவுல செயல்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது இல்லையா. ஆமா, நீங்க அமைதிங்கிறது அது அதுபோக்கில விட்டுட்டீங்கன்னா அது அமைதி இல்லாம போனாலும் கூட கவலைப்பட வேண்டிய இல்லை. ஏன்னா அது வந்து அது அது இஷ்டப்படி நடக்குது. இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல எடுக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறாரு. சரிங்க, காலிங் பெல் அடிச்சீங்கன்னா நீங்க கதவை திறந்து நீங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ற பொறுப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. சரிங்க, நீங்க பக்கத்து வீட்டுல காலிங் பெல் அடிக்குது, உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சரிங்க, அதே மாதிரி உங்க மனசுல ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், மனசுல ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே பக்கத்து வீட்டுல அடிக்கிற காலிங் பெல் தான். எதுனாலும் சரி எல்லா உணர்ச்சிகளுமே நேச்சுரலா எடுத்துக்கணும். நீங்க கொண்டு வரல, உங்களை அறியாம வருது. நாமளா கொண்டு வர முடிஞ்சாலும் அவன் நல்லது தானே கொண்டு வருவான், கொண்டு வருவான். அங்க நமக்கு வேலை இல்லங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அமைதி வந்துரும். அமைதி